வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரைக்கு பக்கத்தில் கீழடியில் அமைஞ்சிருக்க கீழடி அருங்காட்சியகம் தாங்க. இந்த அருங்காட்சியகம் பொதுவாக வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் ஆகும், ஆனால் டியூஸ்டே மட்டும் லீவ் விட்டுருப்பாங்க. வீக் டேஸில் 10 to 6 சாட்டர்டே சண்டேயில் 7 o'clock வரையும் ரன் ஆகுங்க. இது தவிர வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவில் இருக்கும். ஸோ உங்களோட பிளானிங்கை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு 15 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபாவுங்க. இதே இது மொத்தமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக போனீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து போனீங்கன்னா 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரினர்ஸுக்கு 50 ரூபீஸ், 20 to 25 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. கீழடி மியூசியத்துக்கு எப்படி ரீச் பண்ணணுன்னா, மதுரையிலேருந்து நீங்கள் பரமக்குடி ரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கீழடிக்கு ஆட்டோலையோ இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிளோ போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 kilometers உள்ளே தாங்க இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்துட்டு போனீங்கன்னா போயிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆனோடையுமே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிக் பண்ணுறதுக்கு தோன்றதுக்காக பயன்படுத்தின கருவிகள். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தோண்டக்கூடிய கருவிலேருந்து அட்வான்ஸாக என்னென்ன கருவிகள்லாம் வச்சு தோன்றாங்கன்றதை அவங்க ஒரு தனி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் வச்சுருக்காங்க, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கே அந்த ஒரு கட் பண்ணி விட கட் பண்ணி லைட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து இந்த தொல்பொருள் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்றதை வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போனீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது வந்து உள்ளே இருக்க அருங்காட்சியகத்தோட சென்டர் பிளேஸுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த இடத்துல வந்து சூப்பராக உட்காரலாம். உட்காரக்கூடிய இடம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓ, நீங்கள் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு போன டைப் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு திமிழ் உள்ள காளையோட எலும்புக்கூடு. ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த தொல்பொருள் எடுக்கும்போது எடுத்திருக்காங்க. சம காலகட்டங்களில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்றதை கணக்காக எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செங்கலை வச்சு எப்படி வீடு கட்டியிருக்காங்க. ஏன்னா கீழடியில் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு வீடு கட்டின அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின செங்கலோட அகலம் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய அகலமாக இருக்குது. ஸோ சின்ன திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் லென்த் அதிகமாக இருக்குங்க. சூப்பராக இருந்தது இந்த கல் எல்லாமே. இதை வச்சு அவங்க வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்ற டிஸ்பிளேயும் அவங்க வச்சுருக்காங்க, டம்மி டிஸ்பிளேயும். ப்ளஸ் வந்து ரியல் செங்கலுமே அங்கே வந்து டீட்டெயிலுக்காக வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உருவை கிணறு. கிணறு வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த டயத்தில் எப்படி அவங்க கிணறு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிணறுக்கு வந்து மண் சரியாமல் இருக்க பயன்படுத்த வந்து உரைகள். இது வந்து வாட்ரு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி. ஸோ வாட்டர் மற்ற இதெல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து மருத நிலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நிலைக்கும் ஐவகை நிலங்களையும் ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒவ்வொரு தொழிலுக்குமே அவங்க தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த உரை கிணறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக இருந்தது அந்த உரை கிணறு. இதே ரியலை வந்து நீங்கள் கீழடி அந்த தோண்டிக்கிட்டு இருக்க இடத்துலையும் ஒரு கிணறு இருக்குது, கழிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக கடைசியாக அவங்க கண்டுபிடிச்ச அந்த பார்ட்ஸ் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இது. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தபுளாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசியம் எப்படி இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்ணலைங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த மியூசியமை. நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே வெளியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸோட டம்மிஸ் அஸ் வெல் அஸ் ஒரிஜினல் ரெண்டுமே இருக்குங்க. நிறைய இடத்துல டம்மிஸ் வந்து அவங்க தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்காக டம்மிஸும் செட் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலுமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரிஜினலோட ஃபோட்டோஸுமே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எங்கே எவ்வளோ எடுத்தாங்க, எப்படி பார்ட்ஸ் எடுத்தாங்க, ஸோ முதுமுக்கள் தாலி எடுத்தாங்களா, யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எடுத்தாங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் பார்ட்ஸ், ரெட் கிளேயில் பண்ண பார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மனால் செய்யப்பட்ட பானைகள். இந்த பானைகளுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனித்துவமான டிசைன்லேயும் தனித்துவமான அமைப்புலையும் தாங்க இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம இரும்பு பயன்படுத்தியிருக்கோன்றதுக்கு சான்று. என்னென்னா இரும்போட மிச்சங்கள், இது இரும்பு செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த மிச்சங்கள் எச்சங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ப்ரூஃபாகவே இருக்குது அந்த காலகட்டங்களே தமிழர்கள் வந்து நம்ம இரும்பு யூஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ இந்த மாதிரி என்கிரேவ் பண்ண பார்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லேயே இவ்வளோ ரசனையாக இவ்வளோ கலைநயமாக ஒரு பார்ட்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்கன்றது பெரிய விஷயமா இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு பானையுமே ஒவ்வொரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பயன்பாட்டினுடைய டீட்டெயில்ஸுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பானையுமே நீங்கள் வந்து படைத்தலுக்குரிய ஒரு பானை, சமைக்கிறதுக்கு ஒரு பானை, முதுமக்களுக்கு ஒரு பானை. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கெண்டி மூக்கு பானைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி நம்ம ஜக்கு மாதிரி. ஸோ இதை வந்து அது வழியாக தண்ணி வெளியே ஊற்றுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கெண்டி மூக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளோட்டட் இந்த எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போவே வந்து ஜக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்.
ஒரு ஆச்சரியப்பட விஷயம் என்னென்னா, ஒரு ஃபிலிம் ஒன்று ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு படம் ஒன்று ஓடுதுங்க. இந்த படத்துக்கு வந்து 50 மெம்பர்ஸ் சீட்ஸ் இருக்குது. ஏசியால் சூப்பராக நல்ல கிளாரிட்டியோட சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ. ஸோ இது வந்து இன்டீரியர் செட்டப் ஆஃப் கீழடிங்க. இந்த கீழடியோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி அத்தன்டிக் வீடு மாதிரியே செட்டப் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் 4 o'clock நீங்கள் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டயத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கும். அந்த 7 o'clock வரும்போது அந்த லைட்டிங் செட்டப் சூப்பராக இருக்குது. இந்த பார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை மேலே போட்டிருக்காங்க. லைட்டிங்ஸ் வச்சு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. உண்மையிலே சொல்ல முடியாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் பண்ண முடியும் அந்த டிஸ்பிளே அந்த பார்ட்டோட டீட்டெயில் என்ன, அது எப்படி பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு பயன்படுத்தினாங்க எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செவ்வண்ண பூச்சி பானைகள், அதாவது இந்த நீ இந்த பானையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஸ் மாதிரிலாம் ஒரு பானை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே தண்ணி வந்து கம்மியாக செலவு பண்ணுறதுக்காக பயன்படுத்தினது, அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கு பயன்படுத்தினது எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக பண்ணிருக்காங்க. ஸ்லிப்டு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு இமீடியட்டாக அப்படி ஸ்லிப்பாகி மேலே பெருசாகி போகும் அந்த மாதிரி பார்ட்ஸு. இந்த மாதிரி ஜாடிகள் மாதிரி மூடியோட ஜாடி மாதிரி ஒரு பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சுட்டு டெரக்கோட்டா பார்ட்ஸாக தாங்க இருந்தது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதில் மண், இது வந்து அடுப்புங்க. நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்க மண் அடுப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அடுப்பு மாதிரி தான் அப்பயும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த அடுப்போட மிச்சங்கள்னா இது அடுப்புக்கே அவ்வளோ டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ திக்னஸ்ங்க, நீங்கள் ஒரு ஒரு பானையோட திக்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் இப்போலாம் என் வாய்ப்பே கிடையாதுங்க, அவ்வளோ திக்காக இருக்குங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்புகளோட மிச்சங்க. ஸோ இரும்புகளில் மிச்சங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அவ்வளோ அருமையாக இருக்குது. கரண்டிகள் பார்த்தீங்கன்னா அப்போயே அவ்வளோ சூப்பராக கரண்டி வச்சுருந்துருக்காங்க. இந்த கரண்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரிஜினலாக இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ தமிழர்கள் வந்து டெரக்கோட்டாலையும் வச்சுருந்துருக்காங்க, இரும்புலையும் வச்சுருந்துருக்காங்க, மற்ற உலகங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்குரிய சான்றுகள் எல்லாமே கீழடியில் கிடச்சிருக்குங்க. அது உண்மையிலே பெரிய விஷயங்க. இவ்வளோ தூரம் அவங்க வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோ அப்போயே அட்வான்ஸாக வாழ்ந்துருக்காங்கன்றது பெரிய விஷயங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா வளையல்கள் அவங்க யூஸ் பண்ண வளையல்கள், இது எல்லாமே ஒவ்வொரு ஒரு வளையலுமே அவ்வளோ அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே அதை மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 3D அவங்க பார்க்கும்போது கிடைக்குது, ஒரு ரியல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஈட்டியோட முனை, வால், கத்தி இது போன்ற நிறைய இருக்குது, அதோடய எச்சங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்போயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றும்போது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குங்க அப்போ இருந்ததுக்கே. இது எல்லாமே அந்த ஆணிகளுங்க, ஆணிகள், உளிகள், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. தறி அப்போவே தறி பயன்படுத்தியிருக்காங்கன்றதே பெரிய விஷயமா இருக்குது. தறிகளை பயன்படுத்தி அவங்க வாணிபம் பண்ணியிருக்காங்க. அந்த தறிகளோட டீட்டெயில்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஈட்டி முனைகள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈட்டி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக சின்னதாக சூப்பராக இருந்திருக்கு. அந்த ஈட்டி வந்து ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருந்திருக்கணுங்களா ஃபீல் பண்ண முடியும், அந்தளவு சூப்பராக இருந்தது. இதெல்லாமே குதிரை லாடங்க, ராட்ஸ். இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண் மை போடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சில ராட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிக்காக அப்போவே வந்து அந்தளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. யோசிக்க வச்சுச்சு சில விஷயங்கள் என்னைய. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மணிகள், ஒரு ஒரு மணிகளுமே ஒவ்வொரு பொருளால் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பொருள்களையும் மெட்டீரியல்ஸுமே தனித்தனி மெட்டீரியல்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நமக்கு உண்மையிலே இவ்வளோ பொருட்கள் வந்து அந்த காலகட்டங்களே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மணிகளையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்காங்க, கோர்த்துருக்காங்க. ஒரே மாதிரி கோர்க்கல, இப்போலாம் ஃபேஷன் சொல்லி என்னமோ போடுறாங்க, பட் ஆனால் இவங்க வாழ்ந்துருக்கதை பார்த்தா உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாமே டெரக்கோட்டாங்க, சுடுமனால் செஞ்ச பொம்மைகளுங்க, சுடுமனால் செஞ்ச அந்த நெக்லஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வளையல்கள், கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, செல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ன்றது வந்து நம்ம மொலாஸ்கஸ் செல்லில் வர்றது, சங்கு இந்த மாதிரி வர செல்லில் வரக்கூடிய இது. கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்போயே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணதை தான் இப்போ நம்ம திருப்பி நம்ம அட்வான்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்தளவு ஒரு அட்வான்ஸான ஒரு கல்ச்சர் அப்போயே வளர்ந்துருக்காங்க. இந்த மிச்சம் மீதி பீசஸை பார்க்கும்போது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அவ்வளோ அட்வான்ஸான பீப்புள்ஸ் அவங்க இருந்திருக்கோம். செப்பந்தி மணிகள்னு சொன்னாங்க, இந்த மணிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ, இந்த இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற பார்க்குறதுக்கே உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இதே கண்டிஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ இதை அவங்க மறுபடியும் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. நமக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்ட பொருட்கள் இவ்வளோதாங்க. ஸோ ஒவ்வொரு மணியிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சுடுமண் பொம்மைகள் எல்லாமே அங்கே இருந்து ஒரு சிலது டம்மி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரிஜினலும் வச்சுருக்காங்க, டம்மியும் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டம்மி, இது வந்து டம்மிங்க, இதோட ஒரிஜினல் வந்து அங்கே இருந்தது. அது வந்து கண்ணாடி பட்டியில் வச்சுருக்காங்க. இந்த மாலைகள் எல்லாமே இப்படி ஒரு மாலைகளை நீங்கள் வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து ஃபேஷன் ஷோஸில் நீங்கள் பார்க்க முடியும்னு நம்புகிறேன். அந்தளவு அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோடு காது வந்து அப்போலாம் காது வளர்த்து அதில் மாட்டுவாங்க இல்லையா, வீல் மாதிரி மாட்டுவாங்க, அந்த மாதிரி உள்ள சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோடுகளும் தோடு மாட்டிகளுங்க. இதெல்லாமே எப்படி இவங்க மாட்டியிருந்தாங்க, இதெல்லாம் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காதில் மாட்டினது கூடிய தரையங்கள் இருக்குது. செப்பு பொருளுக்கு அப்பே காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பரில் அப்பே பயன்படுத்தியிருக்காங்க, கோல்டு பயன்படுத்தியிருக்காங்க, மெட்டல்ஸ் மற்ற மெட்டல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, கிளாஸ் பயன்படுத்தியிருக்காங்க, தறி நெஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆச்சரியப்பட விஷயமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் அப்பயே பண்ணியிருக்காங்களே, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ தூரம் நம்ம ஒரு கீழடி அகழ்வாய்வுலேயே இவ்வளோ கிடைக்குதுன்னும் போது எவ்வளோ அட்வான்ஸாக வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை காட்டிலையுமே அட்வான்ஸாக வாழ்ந்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு என்ரிச்சாக வாழ்ந்துருக்காங்க அந்த வாழ்க்கையை. பார்க்கப்படுது வந்து கோல்டுங்க, கோல்டன் ஆர்னமெண்ட்ஸும் கிடச்சிருக்கு. கோல்ட்ஸில் அவங்க அப்பயே பெண்டம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. மாடலை பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமாக இருக்கும். எந்தளவு ஒரு டிசைனாக இந்த சின்ன சைஸ்லேயே இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ திறமையாக இருந்திருப்பாங்க பாருங்கள். கோல்டில் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்பிளே தாங்க இருந்தது. மற்ற மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது கோல்டோட டிஸ்பிளே ரொம்ப கம்மி தான். ஒருவேளை அது வந்து சேஃப்டிக்காக பண்ணாங்களா இல்லை இவ்வளோ தான் கிடச்சதான்னு தெரியல எனக்கு. பட் கோல்டோட டிஸ்பிளே கம்மி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கோல்டோட டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே கிடைச்ச பொருட்கள்லேயே நல்ல சூப்பராக இருந்தது. இது தவிர எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க நம்ம வந்து ஒரு ப்ளே பண்ணக்கூடிய விளாடக்கூடிய அந்த செஸ் காயின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டாலையும் பண்ணியிருக்காங்க. நார்மல் சாண்டு டெரக்கோட்டாலும் நம்ம நார்மல் மண்ணில் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஐவரி அதாவது யானை தந்தங்கள்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே காய்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கள்ங்க. சுடுமண் விளையாட்டு பொருட்கள், இப்போ வந்து விளையாட்டு பொருட்களே நிறையா வந்து சுடுமண்ணில் சின்ன சின்னதாக செஞ்சு அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஆசை ஆசையாக இருக்குங்க. அந்தளவு இதெல்லாமே அந்த கூழாங்கற்கள் மாதிரி உண்டுலாரெலாம் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இலைகள் அச்சு இலைகள் அச்சு மாதிரி பதிக்கிறது. இப்போ வந்து நீங்கள் களிமண் எடுத்து அச்சு பதிச்சிங்கன்னா அச்சு பதிக்கிற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த அச்சு பதிக்கிறக்கூடியதும் இதுதான் அச்சு பதிச்சு விளாடுறது. இது பார்த்தீங்கன்னா டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுலேயும் செஞ்சு சுட்டு வச்சுருக்காங்க. அதை தவிர வந்து நீங்கள் யானை தந்தத்துலேயும் செஞ்சுருக்காங்க. ஸோ யானை தந்தமும் இருக்குது, டைஸும் இதில் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. அதாவது பகடையில் அந்த நம்ம 6 நம்பர்ஸ் வர வரையும் உள்ள டைஸும் இருக்குது, 3 நம்பர்ஸ் வர வர டைஸும் நீளமான டைஸும் அவைலபிள் இருக்குது. இது ஐவரிங்க, முன்னாடி பார்த்து டெரக்கோட்டா, இது ஐவரிங்க, இது நீளமான டைஸுமே அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஐவரி தான். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் டெரக்கோட்டா டைப்பில் இருந்தது, ஐவரியுமே இருந்தது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீல் சக்கரங்களை செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த வண்டி மாதிரி செஞ்சு விளையாட கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீல்ஸுமே நிறையா இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் சுடுமண்ணில் செஞ்ச வீல்ஸ் எல்லாமே. இந்த வீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸு, டிஃப்ரெண்ட் திக்னஸில், வெரைட்டி ஆஃப் மண், சுட்டு மண்ணிலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. விளையாட்டு பொருட்களை நுணுக்கமான முறையில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டுச்சில்லுகள்வாங்க நிறைய இருந்ததுங்க. இது பார்த்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வட்டுச்சில்லுகள் நம்ம சில்லு விளாட்றோம்ல, அந்த மாதிரி தூக்கி நம்ம சில்லு போட்டு விளாடுவோம் இல்லையா, டப்பா கட்டி சில்லு போட்டு விளாடுவோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக அதுவுமே இவங்க டெரக்கோட்டாவில் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உடச்ச டைல்ஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அவன் அப்போயே செஞ்சு அழகாக சூப்பராக விளாண்டுருக்காங்க மக்கள் வந்து. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்ததுங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணி விளாண்டுருக்காங்க. நம்மலாம் சும்மா உடஞ்ச கல்ல வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைய நிலைமைக்கு, அவங்க எவ்வளோ அழகாக விளாண்டுருக்காங்கன்றது இதுலேருந்தே ஆச்சரியமாக தாங்க தெரிஞ்சது. இந்த பானைகள் எல்லாமே நீங்கள் அடுக்கி வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே
உங்களுக்கு இந்த மியூசியம் சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் 3 hours தேவைப்படுங்க. என்னோடய சஜஷன் வந்து 4:00 நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா 4 to 7 இருந்துட்டு வரலாம், சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே உள்ள கேன்டீன் இருக்குது, அழகாக நீங்கள் கேன்டீன் எடுத்துக்கிட்டு நைட் ஆக ஆக லைட் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட எஃபெக்டிவ் சூப்பராக இருக்குது. அந்த லைட்டோட தான் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். லைட் போட்டதுக்கப்புறமே நீங்கள் அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஓப்பன் டெரேஸ் 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த விண்டு செமையாக இருக்குங்க. இந்த ஒவ்வொரு பானைகளும் உடஞ்ச சில்லுகளுமே சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த கல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை பார்த்தவங்களுக்கோ இல்லை அவங்களுக்காகவோ நடக்கூடிய கல்லாம் இந்த கல். இந்த கல் நிறைய இடத்துல நட்டுருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஊரில் யாருக்காக நடப்பட்டதுன்றதையும் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழிஞ்ச கண்டிஷனில் தான் இருக்குது, பட் ஆனால் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது, அது எழுதியிருந்தது, அந்த எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வேலை பார்த்தவங்களும் போக அவங்க கல் வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவு ரொம்ப நேர்த்தியாக எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க. சாதாரண நடுகள்னு சொல்கிறாங்க இதை, இந்த கல்லை பண்ணியிருக்காங்க. அரசர்கள்லேருந்து வேலை பார்த்தவங்களும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பானைகளுமே வந்து ஒவ்வொரு வகையாக பயன்படுத்தியிருக்காங்க. ரீச்சுவல் பிளாட்ஸு, அதாவது படைகள் காணி பயன்படுத்துறது, அயன் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எப்படி எரக்ஷன் ஆகிருக்கு, எல்லாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி வகையை சேர்ந்தது, கத்தி, கோடாலி இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்றுமே சீக்கிரதுக்காக பயன்படுத்துறது. இது வந்து குருவாளுங்க, சின்ன வாள் சொல்லுவாங்கள்ல அந்த குருவாள், இந்த குருவாளோட ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியுமே கிடச்சிருச்சு. உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி இந்த கிளைமேட்டில் கண்டிஷன் கிடச்சதை இவங்க சுத்தம் பண்ணி இந்தமாதிரி கண்டிருக்காங்க. படையெல்லாம் சொன்னால் ரைட்டுல் பார்ட்ஸ் இல்லைங்க, படையல் பாத்திரங்கள் இப்போ வந்து படைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, இது வந்து படையலுக்கான பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே அவ்வளோ கலைநயமாக செஞ்சுருக்காங்க. இப்போலாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ கடமை சிந்த மாதிரிருப்பாங்க. இது வந்து வால் வாலோட மிச்சவங்க, இது படைகள் பார்த்துருந்தாங்க. ஈட்டி முனையாக இருக்கட்டும், வாளாக இருக்கட்டும், கத்தி, இப்போ நீங்கள் அடுத்து கத்தியுமே பார்ப்பீங்க, கத்தியுமே அவங்க வச்சுருந்துருக்காங்க, அப்பயே கத்தி பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஈமத்தாளியிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இறந்தவங்களோடய சேர்த்து அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க அதையும் உள்ளே வச்சு. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட மிச்சங்கள் தான் இது, ஏன்னா மண்ணிலேருந்து அரிச்சிருக்கோம், அந்த முட்டியில் இருந்ததுனால அரிக்காமல் இருந்திருக்கு. அவங்க மிச்சம் மீதி பீட்ஸ் என்னென்ன பீட்ஸ் இருந்தது அது எல்லாமே எடுத்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாமே ரியல் பொம்மைங்க, குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்காண்டி செஞ்சு கொடுத்த பொம்மைகளுங்க. இதோட ரியல் வந்து கீழே கண்ணாடிகளையும் இதோட டம்மி வந்து மேலே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு சரியாக தெரியலை, பட் நம்ம இதை மேலே பார்த்தோன்னா இதோட ரியலாக ஒரிஜினலாக எப்படி இருக்குன்றத எப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. ஸோ பொம்மைகளுமே ஒவ்வொரு பொம்மைகளுமே தனித்துவமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கே அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. இது வந்து உடஞ்ச தலைகள், இந்த பொம்மையோட தலைகளுங்க. இதை தான் சொன்னேன், இதோட டம்மி தான் வெளியில் வச்சு சும்மா அந்த செயின் போட்டு வருது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மேலே டம்மி, இது ஒரிஜினல் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ சின்னதாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து நீங்கள் இந்த விளையாட்டு பொம்மைகளை வந்து ஷோகேஸ் பண்ணாலே அவ்வளோ பொம்மைகள் இருக்கும், ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தது. ஸோ இதை வந்து இதோட பெருசு, இதோட சிறுசு எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு டம்மியும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டச் பண்ணி பார்க்குறதுக்கு தனியாக ஒரு இடமும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வச்சுருக்கிறத நம்ம டச் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே டச் பண்ணி பார்க்குறதுக்கு டம்மிஸ் இல்லை, டம்மிஸ் வச்சுருக்காங்க. இதோட 3D ஷோவும் இருக்குது. 3D ஷோ வந்து எப்படின்னா 3D லைட்டில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பாட்டும் எப்படி இருக்குன்றத வந்து 360 degrees காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஈமத்தாளிகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஐட்டம்ஸ் தாங்க. இது எல்லாமே இது மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள்ஸ் எல்லாமே ரியலாகவே பிளேஸ்லேயும் தோன்ற இடத்துலையுமே இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 hours 4 hours நீங்கள் வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவீங்க, அந்தளவு ரெடியாகி தான் போகணும் நீங்கள். 4:00 என்னோடய சஜஷன் டைம்ங்க. 4:00 போயிட்டு ஒரு 6:30 நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உண்மையிலே ரியலாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வரலாங்க. இது கத்தி ப்ளஸ் வாலோட மிச்சங்க, இதுதான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இதோட மிச்சங்கள் பார்த்திங்கன்னா கத்தியை அந்தளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. முதுமக்கள் தாலியோட அந்த டெமோ வந்து ஒரு பானையை வெட்டின மாதிரி அழகாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. எப்படி மனுஷன் இருந்தாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியில் சீனரி சூப்பராக இருக்கும். 6:00 லைட் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.